பெத்லஹேம்னா நமக்கு நல்லா தெரியும், லெஹேம்னா அப்போ, பேத்னா வீடு, அப்பத்தின் வீடு. அடுத்து எருசலேம், இது பெத்லஹேமுக்கு 6 மைல் வடக்கே இருக்குது. அப்போனா பெத்லஹேம் கீழே இருக்கும், எருசலேம் மேலே இருக்கும். பாருங்கள் இந்த இருக்கா பெத்லஹேம், இது எருசலேம். அப்போனா எருசலேமுக்கும் பெத்லஹேமுக்கும் 6 மைல். இங்கு மேலே பெத்லேம், பேத்தேல், சரிங்களா? மேலே சீகேம், பிற்காலத்தில் சமரியாவாகும். சுக்கோத்தில் பாளையம் இறங்கியிருக்கிறாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேப் வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னா. ஸோ வி கேன் கெட் அ ஃபுல் வியூ, நல்ல ஒரு வியூ எடுக்கலாம். அப்போனா நம்ம பைபிள் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக தெரியும். பாருங்கள் எருசலேமை வாசிக்கிறேன், முதல்ல பெத்லஹேமை வாசித்துறேன். ஒரு நகரமாவதற்கான இயற்கையான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சிற்றூர், தட்டையான ஒரு மேட்டு உச்சியிலிருந்து இது அழகுற அமைந்துள்ளது. இரவில் மேய்ப்பர்கள் மந்தையை காக்கும் வயல்வெளி எதிரே தெரியும். அக்குன்றின் மேல் கட்டப்பட்டிருக்கும் பிறப்பின் தொழுகை கூட கோபுரத்தில் நின்று சவக்கடற்கரையில் உள்ள கும்ரானையும் அதிலுள்ள துறவிகள் மடத்தையும் பார்க்கலாம். அங்கு வாழ்ந்த துறவிகள் விட்டு போன இலக்கிய செல்வங்கள் அங்குள்ள குகைகளில் நின்று கண்டெடுக்கப்பட்டன. பெத்லஹேம் ரூத்தின் சொந்த ஊர். பாருங்கள் ரூத்துடைய சொந்த ஊர் மோவாப். ஆனால் இன்றைக்கு தன் மாமியை பற்றி கொண்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்களோ, பெத்லஹேம் தான் அவங்களுடைய சொந்த ஊர். தாவீதின் பிறப்பிடம், இதற்கு அருகில்தான் யார் இறந்து போனாங்க, ராகேல் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவும் இங்கு தான் பிறந்தார். எருசலேம், அப்போது எருசலேமுக்கும் எருசலேமுக்கு கீழே தான் என்ன இருக்குது, பெத்லஹேம் இருக்கிறது. இந்நகரம் பெத்லஹேமுக்கு 6 மைல் வடக்கே உள்ளது. பல போர்கள் நடந்த போர்க்களமும் சமாதான பிரபு கொல்லப்பட்டதுமான இடம் இது. சாலைக்கு மேற்கே ரஃபாயும் பள்ளத்தாக்கு இருக்கிறது. இங்கே பெலிஸ்தியர் தாவீதுக்கு எதிராய் பாளையம் இறங்கினார்கள். இதனோட கடற்கரை நின்று வரும் புகை வண்டி பாதை கடந்து செல்கிறது. இது மாடர்ன் டைம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, முந்தின எருசலே நகரும் ஆலய வளாகமும் முப்பக்கமும் மிக ஆழமான பள்ளத்தாக்குகளால் சூழப்பெற்ற ஒரு குன்றின் மேல் காட்சியளிக்கின்றன. இது வரலாற்று ஆசிரியர்கள், இப்போ இது இதில் நோட்ஸில் இல்லை, வரலாற்று ஆசிரியர் திரும்ப சொல்லுவாங்க, அந்த சூரியன் உதயமாகும் பொழுது எருசலேமை பார்த்தாங்கன்னா தக்க 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 தக்கன்னு தங்க மாதிரி ஜொலிக்குமா, தினமும் இது நடக்கும், அப்படிப்பட்ட ஒரு சிட்டி. சரி, இதற்கு தெற்கே நகரத்தின் குப்பை கூடங்களை சுட்டரிக்கும் இன்னும் பள்ளத்தாக்கு உண்டு. இது நகரத்தினுடைய குப்பை கூடங்களை சுட்டரிக்குங்கிறத விட பிறந்த குழந்தைகளை தீக்கடக்க பண்ணுறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நடக்கும். தீக்கடக்க பண்ண ஏதோ பூக்குழி இறங்குற மாதிரி அல்ல, ஒரு வெண்கல சிலை இருக்கும், அந்த சிலையை பழுக்க பழுக்க பின்னாடி இருந்து காய்ச்சுவாங்க. காய்ச்சுவாங்க பொருள் அது என்னென்னா, விறகு போட்டு எரிப்பாங்க. அப்போ அந்த பழுத்துரும், கத 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 கதகும், அதில் அப்படியே பிறந்த குழந்தை தூக்கி வச்சுருவாங்க. இதுதான் தீக்கடக்க பண்ணுதல். இதுதான் கெஹனா அப்படின்னு மருவியது. ஹின்னோம் குமாரரின் பள்ளத்தாக்கு, வேலி ஆஃப் ஹின்னோம். திருப்பி காமிக்கிறேன், இந்த போட்டு பார்த்தீங்களா, ஹின்னோம் வேலி. இந்த ஹின்னோம் வேலிங்கிறதான் கெஹனா என்று சொல்லி புதிய ஏற்பாட்டை சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து பேசிகிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பின்னாடி அப்படியே புகக்க புக்க 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 புக்கப்பு எரியும். காரணம்னா, குழந்தைகளை அப்படியே உயிரோட என்ன செய்வாங்க, எரிப்பாங்க, பலி கொடுப்பாங்க, கடவுளுக்கு பலி கொடுக்கறது நடக்கும். அப்போனா தான் ஆபிரகாமுடைய இதில் நம்ம வாசிக்க முடியும் இல்லையா, என்ன வாசிக்க முடியும், ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட பையனை பலி கொடுங்கிறாரு. சுற்றி இந்த பக்கம் பார்த்தா பலி நடக்குது, அந்த பக்கம் பார்த்தா பலி நடக்குது. இந்த பலி கொடுக்கறதுலேருந்து ஏன் கடவுள் எப்படி வித்தியாசமானவருங்கிறத காண்பிப்பதற்காக தான் ஆபிரகாமுடைய அந்த பலி கொடுக்கறதான சம்பவம் நடக்குது. கடைசியில் ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாரா, அப்போ தான் ஒரு ப்ரூஃப் நடக்குது, அதெல்லாம் பொய் கடவுள், கடவுளுங்கிற பேரில்
தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறாங்க. நான் தான் ஜீவனுள்ள கடவுள் என்று சொல்லி தேவன் தன்னையும் நிரூபிக்கிறார், ஆபிரகாமுடைய விசுவாசத்தையும் உலகம் முழுவதற்கும் காண்பிக்கிறார். ஸோ எருசலேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. எரிகோ நமக்கு தெரியும், சமாரியா. சமாரியானுடனே நமக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வரும் இல்லையா, ரெண்டு மலையில் நிற்க வச்சு ஒரு மலையில் சாபத்தையும் இன்னொரு மலையில் ஆசீர்வாதத்தையும் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் மோசேட்ட கட்டளையிட்டிருந்தார். அது என்ன மலை என்பதை நீங்கள் குறிப்பெடுத்து கொள்ளுங்கள், நான் சொல்ல நீங்களே தேடி பாருங்கள் என்ன மலைன்னு சொல்லிட்டு. சரி, அடுத்து பெத்தேல் இருக்குது. பெத்தேல் ஏல் என்றால் தேவன், பேத் என்றால் வீடு, பேத் ஏல் என்றால் தேவனுடைய வீடு. இதெல்லாம் எதில் வருது? மத்திய மலை தொடர் பகுதியில் வருகிறது. மத்திய மலை தொடர் பகுதியில் வருகிறது. சரியா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் இவ்வளோ தூரம் நான் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அடுத்தது சமாரியா. சீகார், மெஹிடோ, கர்மேல், கலிலேயா. ஸோ நீங்கள் எங்கே சுற்றினாலும் இந்த தான் வரணும், நேசரேத்து. ஏன்னா எங்கே வருது? கலிலேயா, சாரி, யோர்தான் பள்ளத்தாக்கில் வந்துடும். யோர்தான் பள்ளத்தாக்கில் வந்துடும், நேசரேத்து வந்துடும், கலிலேயா வந்துடும். பார்த்தீங்களா, இதுதான் கலிலேயா. இது வந்து யோர்தான் பள்ளத்தாக்குங்கிறதான பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள், யோர்தான் பள்ளத்தாக்கு பகுதியை ஒட்டியிருக்கிறதான இடங்கள். கலிலேயா, கப்பர்நகும் பாருங்கள், சமாரியா. சமாரியா அங்கே இருக்குது, சமாரி நேராக பார்த்து இப்படி இப்படி இங்கே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு இது வந்துடும். அவர் தெக்கப்பொலி திருப்பியும் பாருங்கள், யூதேயா, பெத்லேயம், எருசலேம், சமாரியா. இது வந்து யோர்தான் பள்ளத்தாக பகுதி வந்துடும். நாசரேத்துட்டு காணா 4 மைல், மொத்தம் 150 மைல் நீளம்னு சொன்னனா, மொத்தம் 150 மைல் நீளம்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பாலஸ்தீனுடைய மொத்த நீளமே 150 மைல் நீளம், 75 மைல் அகலம், 75 மைல்ஸ் அகலம். ஸோ கலிலேயெல்லாம் மத்திய மலைத்தோட பகுதியில் வந்துடுது, நேசரேத்து வந்துடுது. யோர்தான் பள்ளத்தாக்கு வரும்போது கலிலேயாவுடைய ஒட்டி இருக்கிறதா இந்த பகுதியில் வந்துடும். மகதலா, திரு கப்பர்நகும், கோராசின், வட கலிலேயா, லெபனான், காத்சேர், பெட்சைடா, இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து யோர்தான் பள்ளத்தாக்கில் வந்துடும். யோர்தான் பள்ளத்தாக்கில் என்ன வந்துடும்? தான் வரும். யோர்தான் பள்ளத்தாக்கில் என்ன வரும்? தான் வந்துடும். கலிலேய கடல் வரும், கலிலேயில் கலிலேய கடல் வரும். பெத்சைடா வந்துடும், யோர்தான் ஆறு வந்துடும். நான் பேசிக்காக சொல்லி கொடுக்குறேன், எல்லாத்தையும் நான் போக முடியாது, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யோர்தானுக்கு அப்புறத்தில் என்ன வந்திருக்குது? யோர்தானுக்கு அப்புறம் டிரான்ஸ் ஜோர்டான்,
கில்கால், கில்கால் முக்கியமான இடம், சவக்கடல், ரைட். ஸோ மீண்டும் சொல்லுவோமா, இதெல்லாமே ரொம்ப டீட்டெயில்டு ஸ்டடீஸ். இது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நான் கொடுக்குறேன், இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். இது வந்து இதுதான் கானான் தேசம். கானான் தேசத்தில் இருக்கிறதான எகிப்து. எகிப்தை ரெண்டாக பிரிப்பாங்க, மேல் எகிப்து கீழ் எகிப்துன்னு சொல்லிட்டு, சரிங்களா? மேல் கீழ்னால் அப்பர் லோயர் அப்படி தான் அர்த்தம், லோயர் ஈஜிப்ட் அப்பர் ஈஜிப்ட். இந்த ஏழாம் தாண்டிட்டிங்கன்னா அப்படி இந்தியா வந்துடும். தாவீதின் ராஜ்யத்தை பார்த்தீங்களா, யூப்ரட்டீஸ் நதி வரைக்கும் போயிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய கலிலேயாவில் இயேசுடைய ஊழியம், ஒரு முதலாவது என்ன செய்கிறாரு பார்ப்போமா, கிரேக்க பெண்ணை குணப்படுத்துதல், ரெண்டாவது திக்குவாயுடைய செவிடனை குணப்படுத்துதல், மூணாவது 4000 பேருக்கு உணவளித்தல், ஐந்தாவது பேதுருவினுடைய அறிக்கை. பிலிப்பி சசரியா மத்தேயு 16:15 பார்த்தீங்கன்னா, பிலிப்பி சசரியா பட்டணங்களுக்கு வந்த பிறகு ஜனங்கள் என்னை யாருன்னு கேட்குறாங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீர்தான் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய மேசியா அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பேதுருவின் அறிக்கை, மறுரூப மலை, சிறுவன்றிருந்ததான அசுத்தாவிய துரத்துறை, இதான் தாபோர் மலை. சில இந்த தாபோர் மலையை மறுரூப மலைன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்க தான் செய்யும். இது கப்பர்நகும், பெட்சைடா, கப்பர்நகும் பெட்சைடா வேட்டைக்காரனுடைய வீடுன்னு அர்த்தம், பேத்தின வீடு, சைடான வேட்டைக்காரனுடைய வீடு. எருசலேம் காலத்தில் தேவாலயம் எப்படி இருந்துச்சு, ரைட். ஸோ ஜியாகிரஃபியை குறித்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன், என்ன சொல்லுங்கள், அதோடைய நீலாகணும்னு சொல்லியிருக்கிறேன், எப்படி பிரிப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். முடிந்தால் இன்னும் வீடியோஸ் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.